அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாக. நாம் சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த காலை நேரத்தில் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனம் முதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனம் முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும்போது சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது சீஷர்கள் அதை கண்டு அதட்டுறாங்க. ஏன்னா இயேசு மித்தவங்களுக்கு போதிச்சு கொண்டிருப்பார். அப்படி இருக்க டைமில் அவங்க சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தோடனே சீஷர்களெல்லாம் அதட்டுறாங்க. ஏன்னா இயேசு எதுவும் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சிறு பிள்ளைகளை அதட்டி, அதாவது இயேசுனிடத்தில் வர முடியாதபடி தடை செய்கிறாங்க. அதை இயேசு பார்க்குறாரு. அதை கண்டு இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளை தடை பண்ண வேண்டாம், என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார் இயேசு. இயேசுக்கு வந்து சிறு பிள்ளைகளை வேணும், பெரியவர்களும் வேணும், எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று போல நேசிக்கிறார். ஆகிலும் சிறு பிள்ளைகளில் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்கிறார். ஏனென்றால் கல்ல கபடு இல்லாத அந்த மனதை தேவன் பார்க்கிறார். ஆகையினால நாம் வாழ்கிற நாட்கள்லேயும் சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஆகையினால தான் சிறு பிள்ளைகள் ஊழியெல்லாம் நம்முடைய திருச்சபையில் வைத்திருக்கிறோம். அந்த சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வளரணும் என்ற நோக்கத்தோடு இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்கள தடை செய்கிறாங்க சீஷர்கள். அப்போ அதற்கு அப்புறமா இயேசு கூப்பிடுறாரு சிறு பிள்ளைங்களை, அவங்கள வந்து யாரும் தடை பண்ணாங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றால் சிறு பிள்ளைகளுடைய மனது வந்து எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம், கசப்பு இது போன்ற காரியங்கள் இருக்காது. பெற்றோர்கள் அடித்தாங்க அப்படின்னாலும் உடனே அதை வந்து மறந்துடும், மறந்துட்டு திரும்ப போய் சேரும். அதுதான் சிறு பிள்ளைகளுடைய இயல்பு. எந்த கல்லும் கபடும் இருக்காது. உள்ளத்தில் உண்டு, வெளியில் உண்டு அல்ல. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள்னால் எப்படி சிறு பிள்ளைகளை போட அவங்களுடைய இருதயம், அதை தான் தேவன் சொல்கிறார். அந்த இருதயத்தை போல் நம்முடைய இருதயம் இருக்கணும், சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல். அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்போ அந்த சிறு பிள்ளைகள் போல மனதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்தவித கோபகுணமோ எரிச்சலோ வஞ்சனையோ இப்படிப்பட்ட காரியத்தை நமக்குள்ளே நாம் வைத்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தோமானால் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆகையினால தான் இயேசு சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களுடைய தான் இது தேவனுடைய ராஜ்யம். அப்போ அந்த சிறு பிள்ளைகள் போல
அந்த மனதை, அந்த மனசு நம்மளுக்கு வேணும். அப்படி ஒரு கள்ளங்கபடு அல்லாத ஒரு மனது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். 15 வசனத்தில் பார்க்கும்போது, எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுங்க மெய்யாகவே சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் கட்டளையாக சொல்கிறார், கட்டளை எடுக்கிறார். இல்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ பாருங்க, சிறு பிள்ளைகள் இடத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்லும்போது அதை வந்து அப்படி நம்புவாங்க. ஆனால் பெரியவர்கள் அப்படி இல்லை, ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏன் அது எதுக்கு எப்படி அப்படி நடக்குமா எந்த காரியனால இருக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் இடத்துல அப்படி இல்லை, ஒரு காரியத்தை காமிச்சு நம்ம சொன்னாலும் அதை வந்து அப்படி நம்புவாங்க. ஆகையினால தான் இயேசு சொல்கிறாரு, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். சிறு பிள்ளை ஒரு காரியத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுது, அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய மனதில். இப்போ சிறு பிள்ளைகள்கிட்ட பரலோகம் இப்படி மேலே இருக்குது, தேவனுடைய ராஜ்யம், நம்மெல்லாம் அங்கே தான் போய் வாழ போகிறோம் நித்திய காலமாக அப்படின்னு சொன்னால் சிறு பிள்ளைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பெரியவர்கள் அப்படி இல்லை, அப்படி இருக்குமா என்றெல்லாம் யோசிப்பாங்க. அதனால்தான் இயேசு சொல்கிறாரு, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டார். சிறு பிள்ளை மனசு எப்படி இருக்குது, ஒரு சொன்ன காரியத்தை அப்படி நம்பும், அப்படி ஏற்றுக்கொள்ளும், அதுதான் சிறு பிள்ளைகளுடைய எண்ணம். அதே போல தான் இயேசுவும் விரும்புகிறார், சிறு பிள்ளை அந்த ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படி நாமும் அந்த சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மெய்யாகவே அதில் பிரவேசிப்பில்லை என்று இயேசுவை சொல்கிறார். பாருங்கள், அந்த சிறு பிள்ளைகளுடைய மனது, அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே போல் மனசு, ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க தப்பு பண்ணாலும் பெற்றோர்கள் அடித்தாலும் உடனடியாக மறந்துடும், அதை போல் ஒரு இருதயம். ஏன்னா பெரியவர்கள் வந்து அதை வந்து வஞ்சனையாக வச்சுருப்பாங்க, எனக்கு இவங்க இப்படி தீமை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே அந்த காரியத்தை மனதில் வைத்திருப்பாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சண்டை போடுறாங்க அப்படின்னா அடுத்த உடனே சேர்ந்துக்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனதுள்ளவர்கள் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அங்கே போய் சேர முடியும் என்று இயேசு சொல்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாது. தேவனுடைய ராஜ்யம் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாத்துக்கானது. அதனால் சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அதுபோல் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, அந்த சிறு பிள்ளைகளை போல் அந்த மனதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த அதை போல் மனதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாக அடைய முடியும், அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி மனது இல்லை அப்படின்னா, சிறு பிள்ளையை போல் மனது இல்லை அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் பிரவேசிக்க முடியாது என்று. அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தருவா. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற குணாதிசயங்கள், அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த சிறு பிள்ளைகளுடைய மனது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதே போல் காரியங்கள், அதே போல் மனது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், சிறு பிள்ளைகளுடைய மனது, கள்ளங்கபடற்ற மனது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு இறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் நாம் அதில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசுவே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். மார்க் 10:15 எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுவேன்.
பொய்யாகவே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் என்ன அப்படின்னா, சிறுப்பிள்ளைனு இருதயத்தை போல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றணும். சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமோ அதே போல் நமக்கு ஆண்டவர் தரும்போது நிச்சயமாக அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இயேசு சொல்லிட்டார். நாம் அப்படி சிறு பிள்ளைகளுடைய மனது அதுபோல் குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.